ஹலோ காய்ஸ், என்னோட பேர் கார்த்திக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது நாலேஜ் பிளாகர் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஸ்பேஸ் ஸ்டோனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பேஸ் ஸ்டோன் பத்தி சொல்லும் போது நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர் என்னன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க இன்கேஸ் மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. பட் இன்கேஸ் நீங்க மார்வல் ஃபேனா இல்லைனா நான் வந்து இந்த வீடியோவில் என்ன படம் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஸ்பேஸ் ஸ்டோன் பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டோன் வந்து எதில் காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் அந்த மூவி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் அவெஞ்சர். அதில் வந்து நம்ம ரெட் ஸ்கல் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, டெசராக்டை கண்டுபிடிப்பார். அந்த டெசராக்ட் ஒரு சின்ன கியூப் மாதிரி இருக்கும், அந்த கியூப்புள்ள தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்கும். ரைட், செகண்ட் எந்த மூவியில் காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து டெசராக்டை காட்டுவாங்க மறுபடியும். அந்த டெசராக்டை வச்சு தான் வந்து ஒரு ஸ்பேஸ் போர்ட்டல் ஒன்று உருவாக்கி, அந்த போர்ட்டல் வழியாக தானோஸோட ஆர்மி வந்து பூமி உள்ள வந்து அந்த டெசராக்ட் எடுத்துகிட்டு போகிறது உள்ளே வருவாங்க. ஸோ வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை வச்சு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எந்த பவரும் அது கிடையாதுங்க. அதோட பவர் வந்து நீங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறது. ஒரு பெரிய ஒரு வார்ம் ஹோல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி, அந்த வார்ம் ஹோல் உள்ள நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா அது வழியாக போனீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் டப்புனு இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துடலாம். ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர் அதுதான். அதால் வந்து நீங்கள் பேரலல் யூனிவர்ஸை கூட ட்ராவல் பண்ண முடியும். ரைஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பார்த்தீங்கன்னா, தானோஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லோக்கி கிட்டேருந்து டெசராக்டை வாங்குவார். அந்த டெசராக்டை க்ரஷ் பண்ணோடனே உள்ளேருந்து ஒரு ஸ்டோன் எடுப்பார் பார்த்தீங்கன்னா, அதுதாங்க ஸ்பேஸ் ஸ்டோனு. அந்த ஸ்டோனை வச்சு தான் அவர் வந்து பூமிக்கும் மற்ற கிரகத்துக்கும் வந்து நோவேர் அங்கெல்லாம் ஒரு போர்ட்டல் வழியாக வந்துட்டு போவார் பார்த்தீங்களா, அதுதாங்க ஸ்பேஸ் ஸ்டோனோட பவர். அதை வச்சு தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் ஈஸியாக. அந்த ஆறு ஸ்டோனில் ஒரு ஸ்டோன் தான் ஸ்பேஸ் ஸ்டோன். ரைஸ், ஸ்பேஸ் ஸ்டோனோட ஆரிஜின் அப்புறம் அதோட அது எந்தெந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அதோட பவர்ஸும் நான் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து மைண்ட் ஸ்டோனை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென்.